ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிளேபிளேட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் கைஸ். நான் இதை ஆல்ரெடி இந்த பிளேபிளேட அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு காட்டக்கு வேண்டி ஒரு புது மறுபடியும் ஒரு அன்பாக்ஸ் வீடியோ மாதிரி. இது ஒரு வாட்ச் டப்பா கைஸ், அதனால அதுக்குள்ளாடி போட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலேன்னு கேட்டால் ஒரே ஒரு மிஸ்டேக் தான், தெரியாமடி கையிலேருந்து ஃபோன் வந்து கீழே விழுந்துட்டு, கீழே விழுந்துன்னா தண்ணிக்குள்ளாடி விழுந்துட்டு, அதனால ஃபோனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சா, அதனால அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இந்த பிளேபிளேட நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இனி டெய்லி சாட்டர்டே சண்டே வீடியோ வந்துருங்க கைஸ், பார்த்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல பிளேபிளேட் அன்பாக்ஸ் பண்ண அப்படியே அதோட லான்ச்சரை பார்த்துக்கலாம் கைஸ். இதை நான் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், இதான் அதோட லான்ச்சர் கைஸ். இது வந்து லெஃப்ட்லேயும் ஸ்பின் ஆகும், ரைட்லேயும் ஸ்பின் ஆகும். ஓகே கைஸ், இனி இதை ஒதுக்கு புறத்தில் வச்சுக்கலாம். இன்னும் நம்ம பிளேபிளேட் எடுத்துக்கலாம். 3, 2, 1. ஓகே கைஸ், இதான் நம்ம பிளேபிளேட். அப்படியே எடுத்து கமத்தி போட்டுட்டு இந்த டப்பா இனி நமக்கு தேவைப்படாது. சுயிங் தூக்கி போட்டாச்சு கைஸ். ஓகே, பிளேபிளேடோட பார்ட்ஸ் எல்லாம் என்ன தான் இருக்குது கைஸ். முதல்ல டாப்லேருந்து பார்ப்போம் கைஸ். இதுதான் டிப்பு, டிப்பா சாய் கைஸ், இதுதான் டாப்பு பாருங்க கைஸ். ஏதோ ஷேப்பு கொடுத்துருக்காங்க, இது என்னன்னே தெரியாது, இதுக்கு பேர் தெரியாது கைஸ். இது இதை கலத்தையும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோக்குள்ள பொருள் கைஸ். அதுக்கப்புறம் செகண்டு, இது செகண்ட் லேயர், இதுதான் தேர்ட் லேயர் பாருங்க கைஸ். சூப்பராக இருக்கு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது. இதுதான் கைஸ் நம்ம மெட்டல், எஸ்ன்னு போட்டிருக்காங்க, மெட்டல் கைஸ் இதுதான். இதுதான் நம்ம டிரைவர்னு சொல்லிக்கலாம், இதான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஷிப். ஓகே கைஸ், இதை அசம்பிள் பண்ணுவோமா? இதான் கைஸ், இவ்வளோ பார்ட்ஸ் தான் இருக்குது, இதை இனி அசம்பிள் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இதை ஃபிட் பண்ணிட்டோம் பாருங்க கைஸ். இதை நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன் கைஸ். கைஸ் இப்போ நீங்கள் ஒரு மெட்டல் பிளேட் வாங்கினீங்கன்னா அது எம்சியில் உண்டுலா, அதை எடுத்து இப்படி இதில் வச்சு விட்ருங்க கைஸ், கேப் தெரிகிற இடத்துல எல்லாம் அந்த பேக் இருக்கிற பவர் இன்னும் கூடிடும், அதிகமாகிடும் கைஸ். இதான் நம்ம பிளேட், இது லான்ச்சர், இதை அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இனி இது தேவைப்படாது டிஷும். ஓகே கைஸ், இதை இனி ஒரு டெஸ்ட் பேட்டில் பண்ணலாம். என்கிட்ட கொஞ்சம் பிளாஸ்டிக் பேஸ் இருக்குது, பிளாஸ்டிக் கூட விட்டால் இது எப்படி இருக்குமோ. மெட்டல் இருக்கு கைஸ், அதையும் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன் கூடிய சீக்கிரத்தில். இதான் கைஸ் பிளேட், அப்படியே நம்ம ஸ்பின் பண்ண விட்டுட்டோம் பாருங்க கைஸ், அடியே அடியில இருந்து ஸ்பின் ஆகுது. ஓகே கைஸ், இனி நம்ம இதை டெஸ்ட் பேட்டிலுக்கு போலாம். ஓகே கைஸ், இனி நம்ம பேட்டில் பண்ணலாம். ஏன்டா இந்த ஸ்டேடியத்தை எடுத்துருக்கீங்க நான் பாக்குறீங்க, இது வேற ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு பிளேட்டு, அந்த பிளேட்டை நம்ம ஒரு ஸ்டேடியம் மாதிரி மாத்தி இருக்கிறோம். நம்ம இன்னொரு ஸ்டேடியம் ஹோம்மேட்லேயே மேக் பண்ணோம் கைஸ், இதான் கொஞ்சம் ஓகேயா தான் இருக்கோம். இனி நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இதில் போட தொடங்குவோம் கைஸ். முதல்ல இதை நம்ம லான்ச் பண்ண வேண்டிய நேரம், இதோட பவர் டெஸ்ட் பண்ணுவோம் கைஸ். 3, 2, 1. நெத்தியடி சொல்லியடி பாருங்க கைஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க கைஸ், சூப்பராக ஸ்பின் ஆகுது கைஸ். கைஸ் இப்போ நம்ம பேட்டில் பண்ணுவோம், எது கூடனா இதுதான் கைஸ், இதுக்கு பேர் என்னன்னா ஃபேனிக்ஸ், நம்ம வச்ச பேர் தான். இது என்னன்னா ஃபீனிக்ஸ் மாதிரி, இதுவும் இளவும் பாருங்க கைஸ், இது ஒன்று. அதுக்கப்புறம் இது ரெட் டிராகன், இதுதான் மெட்டல்லே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இந்த ரெண்டுத்துக்கும் போட்டி இதுதான் கைஸ், திஸ் 2 vs this 1. வாங்க கைஸ் பேட்டில் பண்ணி பார்க்கலாம் கைஸ். முதல்ல நம்ம ஃபேனிக்ஸ் பவரை பார்த்துட்டு போவோம் பாருங்க கைஸ், இதுதான் ஃபேனிக்ஸ் இதோடைய பேர். இது வந்து ரெட் டிராகன், ஐயோ கைஸ் விட்ட ஸ்பீடு வெளியில் விழுந்துட்டு கைஸ், இதுதான் கைஸ் ஃபேனிக்ஸ், இதுவும் கீழே தான் போகுது.
கைஸ் இதை பத்தி நான் வீடியோ வேணா தனியா போட மாட்டேன், கொஞ்சம் நிறைய பிளேட்ஸ் இதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்தறேன். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது நான் தான் கைஸ், இதுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இதான் இருக்கிறதுல பவர்ஃபுல் மெட்டல் சீரீஸ்ல, மெட்டல் சீரீஸ்ல இல்ல நம்மள்கிட்ட இருக்கிறதுல இந்த ரெண்டும் தான் பவர்ஃபுல் கைஸ். ஓகே கைஸ், முதல்ல மெட்டலை நம்ம விட வேண்டியதான். இதான் அதோட லான்ச்சர், இதை இப்படி எடுத்து இல்லை வச்சு ஃபிட் பண்ணிடணும். சில சமயம் இது ஃபிட் ஆகும், அப்படி போங்க கைஸ். 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி கைஸ், நம்மளை இப்படி காமெடி பண்ண வச்சுட்டாங்களே. ஓகே கைஸ், நம்ம ஸ்டேடியத்தை மாத்திட்டோம். நம்ம ஸ்டேடியத்தில் இதுக்குள்ளாடி மட்டும்தான் நிற்கும், இது சென்டரில் போய் அட்டாக் பண்ணும் கைஸ். ஐயோ நம்ம டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிடுவோம். வாப்பிங்க கைஸ், நீங்களே அது இழவிடும் பார்த்தீங்களா கைஸ். பட் என்ன, மெட்டல் கூட பிளாஸ்டிக் கூட எது ஜெயிக்கும்னு உங்களுக்கே தெரியும் கைஸ். எப்போ நம்ம தலைவர் தான் கெத்து, மெட்டல் இல்லை. ஓகே கைஸ், நம்ம செகண்ட் ரவுண்டை தொடங்கலாம். ஓகே கைஸ், 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி கைஸ், 1 vs 2 கோ ஃபெனிக்ஸ். 3, 2, 1 லச்சிட்ரு ரெண்டு டிபாய் அடிச்சு யார் ஜெயிக்க போறான்னு பார்ப்போம். கைஸ் நம்ம ஃபேனிக்ஸ் ஈஸியாக தோத்துட்டு கைஸ், செகண்ட் ரவுண்ட்லேயும் ஜெயிச்சது நம்ம மெட்டல் தான். இவன் அடிச்சுக்கிட முடியுமா கைஸ், மொத்தமாக இருக்கு. ஓகே கைஸ், நம்ம தேர்ட் ரவுண்டை தொடங்கிடுவோம். ஓகே கைஸ், தேர்ட் ரவுண்ட், 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி கைஸ், இந்த ஒன்னே ஒன்னே போதும். ஐயோ கைஸ், நம்ம ஃபீனிக்ஸ் ஃபீனிக்ஸ் மாதிரி ஃபீனிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கைஸ். அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் கைஸ். ஓகே கைஸ், பை.